ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது காமராஜை பற்றி பார்ட் 2. பழைய சட்டமன்ற விடுதியில் மண்ணாங்கட்டி என்பவர் ஒரு கலைஞரின் ஊழியராக இருந்தார், பியூன் என்று சொல்வார்கள். அவர் முக்கிய தேவர் அவர்களிடம் அவருக்கு வேண்டியதை செய்து கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது என்னாச்சு என்றால், காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு ஆணையை பிறப்பித்தார். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எழுதப்படிக்க தெரிய வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை என்றால் அவர்கள் பதவியிழக்கக்கூடும் என ஒரு ஆணை பிறப்பித்தார். இதை கண்டதும் மண்ணாங்கட்டி ஆட ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு எழுத படிக்க தெரியாது. உடனே அவர் இவர் முக்கிய தேவர் சொல்ல, முக்கிய தேவர் ஃபோன் போடு, நான் தலைவரிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். முக்கிய தேவர் ஃபோன் பேசியவுடன் அவர் ஏதோ பேசினார். அவங்க ரெண்டு பேரும் அந்த மண்ணாங்கட்டியும் பேச ஆரம்பித்தார். என்னங்க, நான் படிக்கலைன்னா நீங்கள் வந்து வேலையை வந்து பர்மனன்ட் பண்ண மாட்டீங்க போல் இருக்கு. இப்போ படிக்காதவங்கெல்லாம் 7வது 8வது படித்தவங்களாம் முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஏங்க எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாது என்று அவர் கோபமாக பேசினார். காமராஜும் அதுக்கு அவர் என்ன பேசினான்னு தெரியவில்லை. உடனே அவர் ஃபோனை வைத்து விட்டார். அடுத்த நிமிடமே காமராஜ் அவர்கள் அவங்க ஆஃபீஸிலிருந்து ஒரு 3 பேர் வந்து மண்ணாங்கட்டி இடம் வந்தவர். மண்ணாங்கட்டி பயந்து போனார். உடனே அவர் சரிம்மா மண்ணாங்கட்டி காமராஜர் முதலமைச்சரை பார்க்க சென்றார். அப்பொழுது அவர் என்ன உட்காரையெல்லாம் என்ன ஆச்சு, என்ன சமாச்சாரம் நடந்தவற்றை கூறினார். சரி சரி, இவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தபொழுதும் அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்து, இவன் நான் தப்பு பண்ணிட்டேன், சரி ஒன்றும் இல்லை, நான் அந்த ஜியோவை நான் திருப்பியும் அமெண்ட் பண்ணி அதை வந்து இனிமேல் அரசு பணியில் சேர்பவர்கள் அவங்க வந்து எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். மண்ணாங்கட்டியும் சொன்ன, உங்கள் வேலை ஒன்றும் போகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, தைரியமாக போ என்று அவரை தேற்றினார். இன்னொரு நிகழ்வு, பிஹெச்இஎல் திருச்சியில் வர காரணம் நமது பெருந்தலைவர் தான். இவர் அப்பொழுது வெங்கட்ராமன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது காமராஜ் டெல்லியில் இருந்தார். டெல்லியிலிருந்து ஒரு குழு இங்கே சென்னை தமிழகத்துக்கு வர அவர் வெங்கட்ராமன் சொன்னார், அவர்கள் வருகிறார்கள், அவருக்கு ஒரு நல்ல இடத்தை காட்டுங்கள், பிஹெச்இஎல் நிறுவனத்திற்கு ஒரு நல்ல இடம். அந்த அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவென்றால், 1000 ஏக்கர்ஸ் நிலம் வேண்டும், விமான நிலையம் அருகில் இருக்க வேண்டும், ரயில் நிலையம் அருகில் இருக்க வேண்டும், தண்ணீர் இருக்க வேண்டும், மேலும் விலை குறைவாக இருக்க வேண்டும், அந்த அவங்க மனை அந்த பிளாட் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று பல ரெக்குயர்மெண்ட் சொன்னார்கள். உடனே அது வெங்கட்ராமன் தேடி பார்த்தால் அவருக்கு கிடைக்கவில்லை. உடனே காமராஜ் அவர்களும், தலைவரே இது மாதிரி நடந்தது, எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை, எந்த இடமும் கிடைக்கவில்லை, அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல, சரி சரி நீ அங்கே அவங்க இருக்க சொல்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அடுத்த விமானத்தில் இங்கே சென்னை வர நேராக திருச்சிக்கு சென்று, திருச்சியில் ஒரு காவேரி அருகில் ஒரு இடத்தை காட்டி அவர்களும் அதற்கு இசைந்தனர். ஸோ காமராஜ் அவர்கள் மூலமாகத்தான் இந்த பிஹெச்இஎல் திருச்சி நிறுவனம் அமைந்தது. மற்றொரு நிகழ்ச்சி, நாகர்கோவிலில் ஒரு 7 வயது சிறுவன் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது காமராஜ் அவர்கள் போகவில்லை, அவன் ஏதோ தார்மாராக எதிர்கட்சி தலைவர்களை திட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது காமராஜ் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். திருப்பியும் அந்த மேடையிலிருந்து அவன் வர அவனை கண்டித்தார். இலை என்ன பண்ணுற, படிக்காமல் உனக்கு எதுக்கு அரசியல்ல, உன் அடுத்த தடவை பார்த்தான்னா உன்னை கொன்னே போடுவேன் என்று சொன்னார். அவர் கண்டித்தார். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை சின்னண்ணாமலை என்றபவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் ராஜாஜியை கடுமையாக, இவருக்கும் அந்த நேரத்தில் ராஜாஜிக்கும் இவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இருப்பினும் அப்பொழுது அந்த அண்ணாமலை அவர்கள் மிகுந்த கோபத்துடன் ராஜாஜியை பேசியிருந்தார். உடனே மேடைக்கு சென்று, ஏலே என்ன அவரை பற்றி பேசுகிற, அவர் எவ்வளோ பெரிய படித்த மூதறிஞர், அவர் கவர்னர் ஜெனரல் முதலமைச்சர் பல பதவிகளில் இருந்தார், அவருக்கு பேச என்ன உனக்கு அருகதி இருக்கிறது என்று மேடையிலேயே அவர் கண்டித்தார். மற்றொரு நிகழ்ச்சியை பார்ப்போம். காமராஜ் அவர்களுக்கு 67வது பிறந்த நாள். அதுக்கு ஒரு கட் அவுட் என்று சொல்வார்கள், லைட்ஸு சீரியல் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்து கொண்டிருந்தது நாகர்கோவில். அப்பொழுது அதை பழுது பார்க்க ஒரு 10 வயது சிறுவனை அந்த 67 அடி மேலே சென்று அவரை அந்த பையனை மேலே பழுது பார்க்க சென்று அந்த பையனும் பழுது பார்த்து இறங்கிவிட்டான். காமராஜர் பொதுக்கூட்டத்துக்கு வருகிறார். வந்தவுடன் இந்த பையன்தான் அந்த பழுதை பார்த்து சரி செய்தான் என்று சொன்னால் காமராஜர் மெச்சப்போகிறார் என்று சொல்வார்கள் என்று அந்த பையனை காமராஜரிடம் அறிமுகப்படுத்தினார்.
அதற்கு காமராஜுக்கு மிகவும் கடும் கோபம் வந்துவிட்டது. என்ன காரியம் பண்ணுற நீ, உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைத்தாயா? மேலேருந்து கீழே விழுந்து செத்துக்கிட்டு போனால் யார் பொறுப்பு? உன் குடும்பத்துக்கு அல்லவா ப்ராப்ளம். இது மாதிரிலாம் பண்ணாத என்று அவரை கண்டித்தார். இது மாதிரி காமராஜ் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவர் இல்லை, அவருடைய அவருக்கு என்ன டிராபேக் என்று சொன்னால், அவருக்கு அவருடைய நிறமோ கருப்பு, அவருக்கு ஏழ்மை, ஏழ்மை அவருக்கு அவர் இளமையில் ஏழ்மை, மிகவும் கல்வியறிவும் இல்லை. இவற்றை எல்லாம் இந்த இதையெல்லாம் வென்று முதலமைச்சராக பெருந்தலைவராக அவர் நாட்டு மக்களுக்கு செய்த தொண்டை நம்மளால் மறக்க முடியாது. வாழ்க காமராஜ் புகழ். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.